ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல். வேர்ல்டு வார் டூ, இரண்டாம் உலகப்போர், உலக நாடுகளுக்கு இடையே பெரிய பயத்தையோ அச்சுறுத்தல்களையோ ஏற்படுத்தின காலம். 1939 1945 வரைக்கும் வரலாறு நடந்த மிகப்பெரிய போர். இந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பயங்கர ஆபத்தான வெடிகுண்ட போலாந்து நாட்டு அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு தான் போலாந்து. போலாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாம் உலகப்போரோட பயங்கர ஆபத்தான வெடிகுண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டால்பாய் சமீபத்தில் போலாந்து நாட்டில் நீருக்காடியில் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் மறைச்சி வச்சிருந்த ரொம்ப பயங்கரமான வெடிகுண்டு ஒன்றை போலாந்து அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வெடிகுண்டோடைய பெயர் தான் டால்பாய். ஜப்பான் நாட்டில் 1945 ஆகஸ்ட் 6 அப்புறம் 9 வெடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேன் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உருவாக்கி பயன்படுத்தாமல் விட்ட இந்த டால்பாய் வெடிகுண்டு பற்றி பல வருஷமாக யாருக்கும் தெரியாமலே இருந்துச்சு. இப்போ தான் அந்த வெடிகுண்டை ஒரு தேடுதல் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இரண்டாம் உலகப்போர் பற்றி இப்போ அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையும் கேளுங்க. பல வருஷம் ஆயிடுச்சுல, மறந்துட்டு இருப்போம். ஆக்சிஸ் பவர் வர்சஸ் ஆலிஸ் இடையே நடக்கப்பட்டதுதான் இரண்டாம் உலகப்போர். ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான் இந்த நாடுகளை ஆக்சிஸ் பவர்னு சொல்லுவாங்க. கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத், ரஷ்யா அப்புறம் சைனா இந்த நாடுகளை ஆலிஸ்னு சொல்லுவாங்க. எதிர்பாரா விதமா ஜெர்மனி மேற்கொண்ட லுசிட்டேனியா அட்டாக்கால கடைசியில் அமெரிக்காவும் ஆலிஸ் நாடுகளோடு இணைஞ்சிட்டாங்க. ஆலிஸ் நாடுகள் இரண்டாம் உலக போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு பெரிய காரணமே அமெரிக்காவுடைய அந்த என்ட்ரி தான். இல்லனா ஆக்சிஸ் பவருக்கு இருந்த பலத்துக்கு அவங்க தான் இரண்டாம் உலக போர்ல வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. சரி, இப்ப திரும்ப டால்பாய் வெடிகுண்டு பத்தி பார்க்கலாம். பிரிட்டன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பார்னஸ் வாலிசன்றவரால் உருவாக்கப்பட்ட வெடிகுண்டு. பயங்கரமான பூகம்பத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இந்த டால்பாய். எதுக்காக லிட்டில் பாய், டால்பாய், ஃபேட்மேன் இந்த மாதிரி ஆபத்தான வெடிகுண்டுகளை ஆலிஸ் நாடுகள் உருவாக்குனாங்கன்ற கேள்வி உங்களுக்குள்ள ஏற்படலாம். காரணம் என்னன்னா, இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் அடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மன் படைகளையும் பெனிட்டோ முசோலினி தலைமையிலான இத்தாலி படைகளையும் பார்த்து உலக நாடுகளே பயந்துட்டு இருந்திருக்காங்க. இது போதாதுன்னு ஜப்பான் ஒரு பக்கம் போர்க்காலத்தில் வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு கொடி கட்டி பறந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பலம் என்னன்றத ஆக்சிஸ் பவர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை எதிர்கொள்றதுக்காகவே இப்படி பயங்கரமான வெடிகுண்டுகளை உருவாக்குனாங்க ஆலிஸ் நாடுகள். டால்பாய் வெடிகுண்டை டிஃப்யூஸ் பண்ண முயற்சி பண்ண அப்போ தற்செயலா டால்பாய் வெடிச்சிடுச்சு. இதுல நல்ல செய்தி என்னன்னா, டால்பாய் வெடிச்சதால யாருக்கும் எந்தவித காயமோ போலாந்து நாட்டுல ஏற்படல. போலாந்து நாட்டுடைய துறைமுகம் நகரமான ஸ்வீனுஸ்கேன் கரையோரமா பால்டிக் கடலுடைய மேற்புறத்துல இருந்து 40 ஆழத்துல இந்த டால்பாய் வெடிகுண்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. 20 மேல நீளமா கிட்டத்தட்ட 5.5 டன் எடையோட இருந்திருக்குமா இந்த டால்பாய் வெடிகுண்டு. ஒரு உள்ளூர் ஹிஸ்டரி டீச்சருடைய கருத்து என்னன்னா, அதோடைய ஆபத்தான அளவை மையப்படுத்தி அது எவ்வளவு பயங்கரமானதா இருக்குன்றதை உணர்ந்துதான் அந்த வெடிகுண்டுக்கு டால்பாய்ன்னு பெயர் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. ஜெர்மனியை எதிர்த்து தாக்குதல் நடத்த பிரிட்டனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் இந்த டால்பாய் வெடிகுண்டை தயாரிச்சதாகவும் சில காரணங்களால அந்த முயற்சி கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இரண்டாம் உலக போர் முடிஞ்சதிலிருந்து எதுவும் தெரியாம இருந்த நிலைமையில 2019 டால்பாய் வெடிகுண்டு பத்தி உலகத்துக்கு தெரிய வருது. டால்பாய் வெடிகுண்டு வெடிஞ்சு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்த 750 குடியிருப்பு மக்களை வெளியேற வச்சிட்டாங்க. இதன் மூலியமா யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாம போலாந்து சரியான முயற்சி எடுத்து செயல்பட்டிருக்காங்க. இவ்வளவு அங்க இருக்கிற பாலம், கட்டிடம்னு எந்த ஒரு கட்டமைப்புக்கு கூட எதுவும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.